அஜித்துக்கு அன்னைக்கே வந்து தெரியும் நான் வந்து மிகப்பெரிய நடிகராவேங்கிற கான்ஃபிடென்ட் அவர் மைண்ட் இருந்துட்டுருக்கு. அதை நான் அப்போயே நோட் பண்ணேன். அப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் சொன்னதை வித்தியாசமாக ட்ரை பண்ணுவார். ஃபஸ்ட்டு ரஜினி சார், அதுக்கு அடுத்தது நான், அதுக்கு பிறகு 10 நம்பருக்கு ஆள் இல்லை, 11வது நம்பர் வந்து அடுத்த அவருடைய ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் ஏன் போய் இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து டாப்லெஸ் டீப் பண்ணுறீங்க, பக்கத்தே ஒரு நாய் இருக்குன்றீங்க, தாராவி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், டேரெக்டாகவே சொல்லாமே பின் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறீங்க. ஏன் இன்டைரக்டாக சொல்ல, என்ன என்ன இன்டைரக்டாக நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அந்த காஸ்டியூமுக்கு மாறன் பாய் காஸ்டியூம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம், சொல்கிறாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆமாம், இப்படி நிறைய நடக்கும் சார் இண்டஸ்ட்ரியில் நிறைய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி டைட்டிலே என் டைட்டில் தான். எப்போ நீங்கள் வந்து இங்கே உட்காந்தோன்னே என் முன்னாடி உட்காந்ததுமே மேத்தமெட்டிக்ஸ் தவிர என்ன கேள்வி வேணால் கேள்வி பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்களோ அன்னைக்கே நீங்கள் வந்து உங்கள் தோஸ்தாக ஆகிட்டீங்க. வணக்கம். வணக்கம், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ சார். முதல் கேள்வியே சொல்லுங்கள் சார், சூரியன் படத்தில் இப்போவும் கூட உங்கள் படத்துலேருந்து கவுண்டமணி அவர்களுடைய காமெடி ட்ராக்லாம் போட்டால் விழுந்து விழுந்து எல்லாரும் சிரித்து என்ஜாய் பண்ணுறோம். ஆமாம், அந்த ட்ராக்லாம் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? அவருடைய கேரக்டர் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நான் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹைஸ் காலேஜில் பிஏ பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பாலிட்டிக்ஸில் வந்து இன்வால்மெண்ட். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அரசியலில் குதிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க பாருங்கப்பா, ஆர்வ கொளாறில் பயங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர். ஒரு காலேஜுக்கு வரும்போது பார்த்தா இந்த போர்வை இருக்குல்ல, போர்வை ஷாலு, டெல்லியிலலாம் கோல்டுக்கு ஷால் போட்டு வருவாங்க, ஊட்டியில் போட்டு வருவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் கடைசி மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டுட்டு கரூரில் கோயில் கோயம்புத்தூரில் பிரமாதம் காலேஜ் இதை போட்டு வந்தான். போட்டு வந்தேன், டே என்னடா இது இந்த மாதிரி இப்படி போட்டு வந்திருக்க அப்படின்னு, டே இதெல்லாம் டெல்லியில் ஃபேஷன்டா அப்படின்னா, அது போட்டோன்னா டெல்லியில் குளிர், ஜனவரி பிப்ரவரி மாதம் கோல்டாக இருக்கும், அங்கே போட்டால் ஓகே, இங்கே போட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் ஃபேஷன்டா அப்படிமா. இந்த கேரக்டர் எது எடுத்தாலும் இப்படி தான் பேசும், அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த அரசியலில் இதெல்லாம் சாதாரணம், அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அப்பா அப்படிங்கிறது, அதெல்லாம் என்னடா அதெல்லாம் விடுறதெல்லாம் சாதாரணம் அப்பான்னு ஒரு கேரக்டரே இருக்குது. பொள்ளாச்சியில் ஒருத்தர் மில்லில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ எதுக்காக அது சொல்ல வந்தேன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து எனக்கு ரொம்ப அனுபவம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த படம் வந்து பிரபுதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்படம் பண்ண இந்தூர் இந்தியா, அந்த படத்தில் கூட எனக்கு காலேஜில் நடந்த இன்சிடெண்ட்டு அது இதெல்லாம் ரொம்ப நிறைய அதில் வந்து போட்டிருப்போம். ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும், ஈவினிங் ஆச்சுன்னா கரெக்டாக அந்த ஜங்ஷனில் வந்து தான் நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்போம். அங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு. நாலு பசங்களுடைய வாழ்க்கை முறை விளையாட்டுத்தனம் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. கல்லூரி வாசல் படத்தில் அஜித் அவர்களும் பிரசாந்த் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஆமாம், இப்போது மிகப்பெரிய ஸ்டார் அஜித் அவர்கள், பட் இப்போ கூட யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து நிறைய டூவல் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் நடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பம் மங்காத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இளைஞர் பட்டாளமே இருக்கும். ஓகேங்களா, அப்போது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லைங்களாங்க, ஏன்னா வளர்ந்து வர காலம் இல்லையா. நீங்கள் அதாவது எப்படின்னா, ரசிகர்கள் பலவித ரசிகர்கள் இருக்காங்க, கலைஞர்களையும் பலவித கலைஞர்கள் இருக்காங்க. அஜித்துக்கு அன்னைக்கே வந்து தெரியும் நான் வந்து மிகப்பெரிய நடிகராங்கிற கான்ஃபிடென்ட் அவர் மைண்ட் இருந்துட்டுருக்கு. அதை நான் அப்போயே நோட் பண்ணேன். கல்லூரி வாசல் படம் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையிலே கரெக்டாக இருப்பார். அப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் சொன்னதை வித்தியாசமாக ட்ரை பண்ணுவார் அவர். அதேமாதிரி லொக்கேஷனில் கூட வந்து அந்த ஆர்டிஸ்ட்டு அப்படி இப்படிலாம் இல்லை, சாதாரண ட்ராக் அண்ட் டெல்லையே உட்காந்துட்டு பாரு, பேசிகிட்டு இருப்பார், இதெல்லாம் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் கூட வந்து ஒரு ஒரு இதாக இருக்காது, அதாவது ஒரு 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 போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. நம்ம ஒரு சாதாரணமான டயலாக் கொண்டு சீனை கொடுத்தா கூட அது அங்கே நிற்கும். அது காரணம் என்னென்னா, இப்போ வந்து கவுண்டமணிக்கிட்ட ஒரு சாதாரணமான காமெடி கொடுத்தா கூட அதை வந்து அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் அவருடைய வே ஆஃப் டெல்லிங்க்கும் அது சீன் பெருசாக நிற்கும். அந்த கேட்டகரி இவர் கூட என்கிட்டயே சொன்னார் அப்போவே, சார் ஃபஸ்ட்டு ரஜினி சார், அதுக்கு அடுத்தது நான், அதுக்கு பிறகு 10 நம்பருக்கு ஆள் இல்லை, 11வது நம்பர் வந்து அடுத்த ஆர்டிஸ்டெலாம் நீங்கள் வந்து கணக்கு கால்குலேஷன் பண்ண முடியும் அப்படின்னாரு. இது யார் சொன்னது? ரஜி அஜித். ஓ ஆமாம், அது எங்கே சொன்னாருங்கிறத கூட சொல்கிறேன். ஏதோ ஒரு படம், அந்த படம் வந்து காமராஜர்ங்கிற ஷூட்டிங்கு, அப்போ அஜித் என்கிட்ட சொன்னார்ல அந்த மாதிரி. இல்லை அந்த படத்தில் கூட, அந்த ஆசை படத்தில் கூட பாருங்கள், எனக்கு அஜித்தை வந்து இந்த படத்தில் போடுறதுக்கு சொன்ன ஆள் யாருன்னா வீட்டு விஜயன் சார், எடிட்டரு. அந்த மாதிரி ஒரு ஒரு அவர் தான் சொன்னார் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து. அப்போ ஆசைன்ற படம் ரிலீஸ் ஆச்சு, மணிரத்னம் ப்ரொடியூஸ், விஜயன் சார் தான் அதில் வந்து எடிட்டரு.
அந்த கேரக்டருக்கு நீங்கள் இந்த அஜித்தை போடணும்னு சொல்லி அவர் தான் இது சொன்னார். அவங்க யோசிக்கவே இல்லைங்களா கதை சொல்லும்போது? ஏற்கனவே இன்னொரு ஹீரோ இருக்காங்களே, ரெண்டு ஹீரோ சேர்ந்து நடிக்கணுமா அப்படி எதுவும் எந்த கேள்வியுமே வரலையா? இல்லை இல்லை, அந்த பொசிஷனில் வந்து அவர் அப்கமிங் தானே, அப்போ அந்த டைமில் அப்கமிங் தானே. ரெண்டாவது நான் கமர்ஷியலாக இப்போ டைரக்டர் இருக்கும்போது என்கிட்ட அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. பிரசாந்த் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இப்போ தாராவி அந்த படத்துக்காக மாறன் பாயவே நேராக போய் சந்திச்சு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஜிகர் தண்டான படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஜிகர் தண்டா படம் பார்க்கல. ஆமாம் ஆமாம். அதில் வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவாங்க அசால்ட் செய்தன்னு ஒரு பெரிய ரவுடியை, அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸாக தெரியாமலாம் ஃபாலோ பண்ணிங்களா மாறன் பாயை? இல்லை இல்லை, இதில் வந்து நீங்கள் தவறான ஒரு இதோடு நினச்சிட்ருக்கீங்க. மாறன் பாயுடைய ஸ்டோரி தான் தாராவிங்கிறதே இல்லை, தாராவி என்றாலும் வேறு ஸ்டோரி. அடுத்த சப்ஜெக்ட் மாறன் பாய் நான் வந்து கமிட் பண்ணேன். மாறன் பாய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு கேரக்டர். அப்போ தான் நான் லோனாவனாவில் ஷூட் பண்ணும்போது அவருடைய கதையில் சொன்னார், பார்ட் டூ சூரியன் பண்ணுறதுக்காக அதை பிளான் பண்ணோம். எல்லா கதைகளும் வந்து சீன்ஸாக எல்லாம் சொன்னார், எல்லாம் அசோசியேட். நான் கூட அந்த ஃபங்க்ஷனில் கூட சொன்னேன், அசோசியேட்டை வச்சு கரெக்ட் பண்ணி எல்லாம் ஆர்டர் பண்ணி சீன் பை சீனு அவருடைய கெட்டப் செட்டப் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணின பிறகு தான் இப்போ வேற ஒரு குரூப்பு போய் அங்கே போய் பெரிய லெவலில் இந்த படம் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. அடுத்த படம் அடுத்த கதை. ஸோ அது இந்த படம் கிடையாது, இது கிடையாது. நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கூட பேசியிருந்தீங்க, ப்ரெஸ் சந்திக்கும் போது சொல்லியிருந்தீங்க, டாப் இல்லாத ஜீப்பு, மாறன் பாயில் இருக்க ஒரு நாய், இதெல்லாம் வச்சு இன்னொருத்தவங்க படம் பண்ணுறாங்க. நேரடியாகவே சொல்லாமேங்க? நேரடியாக கண்டிப்பாக சொல்லலை. நான் வந்து அவையில் கொஞ்சம் நாகரிகங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டேன் சார். அதில் காரணம் என்னென்னா, பர்ஃபெக்டாக அந்த கதையை நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். அவங்க என்ன சீன் பண்ணுறாங்க என்னன்னு தெரியாது எனக்கு. இருந்தாலும் வந்து நான் மாறன் பாய் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாரு சார். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க இன்றைக்கி நீங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், 3:30 ஒரு மணி நேரம் பேசினார். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நான் என்ன சார் பண்ணுறதுன்னு தெரியல, எந்த என்னுடைய ஃபேமிலியை வச்சே இதே பண்ணியிருக்காங்க, உங்கள்கிட்ட சொன்ன சீன்ஸு இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். நான் வந்து எனக்கு வந்து அவர் மேலே பெரியவர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு. அந்த காலத்திலே படிக்கிற காலத்திலேருந்தே எனக்கு நான் ஃபோட்டோவே அவர் கூட பொள்ளாச்சியில் நான் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குது. ராணுவ வீரன் ஒரு படம் அவர் பண்ணார். அப்போ நான் வந்து காலேஜிலேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அசோசியேஷன் சார்பாக அவர் போய் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் கேட்டால் கூட நான் வந்து ஆஃபீஸில் இருக்க எடுத்து கொடுக்குறேன். பட் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இந்த மாறன் பையங்கிறது. இவர்கிட்ட ஓப்பனாக நான் திரும்ப திரும்ப கேட்டேன், நீங்கள் எங்கிட்ட சொன்ன சீன்ஸ் தான் அவங்ககிட்ட சொன்னீங்களான்னு. நான் சீன்ஸாக சொல்ல சார், என்னுடைய ஸ்டோரியே அவர் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரும் ஏன் போய் இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த செல்லடியே இருக்குது இந்த கெட்டப்பு, ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சார். நான் வந்து ஒரு கலைஞன், எனக்கு சினிமா தவிர வேறு எதுவும் தெரியும். அதனால தான் இந்த இஷ்யூவாக நான் பெருசாகலை. நீங்கள் பெருசாகணும்னு சொல்லலை, பிரச்சனைக்காகவே இந்த கேள்வி கேட்கப்படலை. ஆனால் நீங்கள் வந்து டாப்லெஸ் ஜீப்ன்றீங்க, பக்கத்தே ஒரு நாய் இருக்குன்றீங்க, தாராவி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், டைரெக்டாகவே சொல்லாமே பின் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறீங்க. ஏன் இன்டைரக்டாக சொல்ல என்ன இன்டைரக்டாக நான் சொன்னேன் உங்கள்கிட்ட? இப்போ நீங்கள் யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ் வச்சு சொல்கிறேன். இல்லை இல்லை, என்ன நான் என்ன டைரெக்டாக தானே சொன்னேன் நான், வேறு என்ன நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன மறைச்சேன்னு சொல்லுங்கள். எதை மறைக்க இல்லை, நீங்கள் பெரியவர் பெரியவர்னு சொல்கிறீங்க, அவங்க அவங்கன்னு சொல்கிறீங்க. டேரெக்டாக ரெக்வஸ்ட் பண்ணலாமே, இல்லை உங்களோட எண்ணம் என்னன்றதை டேரெக்டாகவே சொல்லாமல் என்ன என்னுடைய எண்ணமாக இருக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் தான் சொல்லணும் அதை பின்வாங்கி சார். நான் வந்து காரணம் என்ன, நான் ஒரு கிரியேட்டர் சார். அது யாராக இருக்கட்டும், நான் வந்து அதுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஆனால் தேவையில்லாமல் எதுக்கு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவோங்க இருக்கா தான் ஒழிய எனக்கு இது சொல்கிறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் ஆகும்? இவ்வளோ பேசுகிறவன் எனக்கு வந்து பேர சொல்ல தெரியாத சம்மந்தப்பட்டவங்க அதை ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். எதுக்கும் ஒரு இப்போ இந்த ஆஃபீஸில் இருக்கேன், நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கிறீங்க, நான் ஆஃபீஸுக்குள்ளே நுழையதாக இருந்தாலும் உங்களுக்கு பெர்மிஷனோட நான் வரக்கூடா வரணும்ல. அதே மாதிரி சம்மந்தப்பட்டவங்கள நீங்கள் வச்சு பண்ணும்போது ஒரு வார்த்தை வந்து இந்த சொல்கிறதுல என்ன தப்பு? காரணம் என்னென்னா அவ்வளோ பெரிய இது சார். காரணம் என்னென்னா எல்லா சீன்ஸும் சொல்லியிருக்கிறாரு, அவர் சம்மந்தப்பட்ட எல்லா சீன்ஸும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட எல்லாத்தையுமே. இல்லை, அடுத்த படம் எடுக்கிறதுக்காக, அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் தான் இவன் மாதக்கணக்கிலேருந்து அவங்க சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் உட்காந்து பேசி அவங்க டீட்டெயில்ஸ் என்ன என்ன சின்ன வயசில் எப்படி வளர்ந்தார் அவர் என்ன அவர் போட்ட காஸ்ட்யூம் சார். இன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அந்த காஸ்ட்யூமுக்கே பேர் அவர் பேரை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த காஸ்ட்யூமுக்கே மாறன் பாய் காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம், சொல்கிறாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆமாம், அது வந்து சார் நான் வந்து வேறு, நான் தேர்ட் பார்ட்டி, நான் தேர்ட் பர்சன், என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் அவங்க இல்லை. அந்த சம்மந்தப்பட்டவங்ககிட்ட இதை சொல்லி இந்த பண்ணியிருக்கோம், இல்லை சார் நான் இதை பற்றி பண்ணிகிட்ருக்கோம் சார் நான் அவர் சொல்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கோம், இதை வந்து அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறக்கும் வந்து இருக்கோம். பட் அரசியல் புரிசில் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இது
நம்ம யூனிட்டில் இருக்கிற பசங்களே வந்து இதை பற்றி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க ஏதோ அவங்க லீடு கொடுத்து இவர் தகுந்த மாதிரி சப்ஜெக்டாக அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க அதை பற்றி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. இப்படி நிறைய நடக்கும் சார், இண்டஸ்ட்ரியில் நிறைய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி டைட்டிலே என் டைட்டில் தான். நான் வந்து இப்போ சேம்பரில் கிட்டத்தட்ட 96 95 சேம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணது. சங்கர் கேட்டாங்கிட்ட இந்த மாதிரி வந்து இப்போ ஐயோ இது சாதாரணமாக பண்ணுப்போம், இதில் என்னப்பா இருக்குது, இதுலேயும் நான் சேம்பரில் ரினியூவல் கூட பண்ணலை, இப்போ தாராளமாக பண்ணுங்கண்ணே இதில் என்ன அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து அப்படித்தான் கேரக்டர், நம்ம வந்து டம்மண்ட பிடிச்சா வந்து இதுக்கு வேறு ரூட்டு போட்டு அவங்க பண்ண முடியும். நம்ம பெருந்தன்மையாக அதெல்லாம் ஒத்துக்கணும். என்ன இதில் ஒரு மன வருத்தம்னா ஓப்பனாக வந்து இந்த விஷயத்த வந்து பேசியிருந்தா பிரச்சனை இருந்திருக்கு. முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தெரிஞ்சிருக்கும், நம்ம அந்த அந்த இன்வால்மெண்ட்டில் இருக்க மாட்டோம்ல. நீங்கள் உங்களோட அடுத்த படங்களோட வேலைகளை. ஆமாம் ஆமாம், அது பட் என்ன இருந்தாலும் வந்து அவங்க எங்கிட்ட வேட்டா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி. இன்றைக்கி சார் இன்றைக்கி காலையில் கூட உங்களுக்கு நான் செல்லில் காட்டுறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் பேசினார் சார் ஃபோனில். மாறன் பாய் பேச. ஆமாம், காலையில் வந்து இதுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப நான் விடமாட்டேன் வந்து ஏன் இந்த மாதிரி என்ன கேட்காம பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கடையில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு பதில் யாரோ ரெண்டு பேர் போய் அவங்கள்ட்ட போய் பேசினாங்களாம். உழைப்பு தான் சார் நம்ம வந்து இப்போ எதாக இருந்தாலும் நம்ம அதுவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, அதை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு லைஃபு. 25th இயர் சார் இது வரைக்கும் காலேஜ் போயிருந்த மாதிரி யாருக்கும் எந்த டென்ஷன் இல்லாமல் அழகாக படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சினிமா வந்து ஒரு சரஸ்வதி கடாட்சம் உள்ளது சார், சினிமானாலே சரஸ்வதி நான் நிறைய பேர் தெரியறதில்ல. நீங்கள் இன்வால்மெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ப்ராடக்டை எந்த விஷயத்தையும் கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமும் வராது எதுவும் வராது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் இந்த படத்துக்காக உங்களுடைய இந்த தாராவி படத்துக்காக நீங்கள் ஹெவியாக ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் சார். தாராவியில் மக்களோட வாழ்வியல் எப்படி இருந்திருக்கும், மாறன் பாயின்ற ஒரு கேரக்டர் எப்படி உருவாகிருப்பார் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அதே மாதிரி நிறைய கேரக்டர். நான் அன்றைக்கி கூட வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு பார்த்தீங்களா. ஆமாம், அது டைம் இல்லை, ஏன்னா ஆடியன்ஸுக்கு அவங்களாம் பேசுகிறாங்க. எல்லாருமே அது சம்மந்தப்பட்டவங்க தான், மாறன் பாய் கூடயே இருக்கிறவங்க தான், ட்ராவல் பண்ணவங்க. ஆமாம், இப்போது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க மேலேயே அவங்க கண்ணு எப்போவுமே மாறன் பாய் மேலேயே இருக்கும் அந்த மாதிரி செயல்படக்கூடிய. இந்த மாதிரி க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஒருத்தர், ரிசர்ச் பண்ண ஒருத்தர், நம்ம தமிழ் சினிமாவோட பாய்கள்லாம் பார்க்கும்போது பாஷா பாயோ இல்லை விஸ்வா பாய் ராஜு பாய் இந்த பாய் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பாம்பேயில் பல டான் படங்கள் நம்மளும் எடுத்திருக்கோம். ஆமாம், அந்த டான் படங்கள்லாம் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்துருக்கேன். அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ உண்மையாக தோணும்? எந்த படமும் இதுவரைக்கும் வந்த எந்த படத்துலையும் உண்மையான ஒரு டான் மாதிரி யாருமே பண்ணல சார். அவங்களுடைய வாழ்க்கை முறையிலும் அவங்களுடைய இன்சிடெண்ட்டும் பயங்கரமாக இன்சிடெண்ட். அது காரணம் ஏன் பண்ண முடியல அப்படின்னா இதில் வந்து கமர்ஷியல் தேவைங்கிறதுக்காக ஃபுல்லாக சொல்ல முடியாது. எனக்கு சொன்னதே சொல்லிட்டு இருந்தாங்க ஆடி. இப்போ வந்து பாட்ஷா படம் எடுத்துக்கிடுங்க, பாட்ஷா படம் வந்து அது வந்து ஒரு மெட்டீரியல் தான். அதுக்கு பிறகு வந்து சாங் பண்ணணும், அதுக்கு பிறகு அந்த கேரக்டரை வந்து நியாயமானவனு திரிக்கணும், இப்படியெல்லாம் பண்ணால் தான் இந்த பாட்ஷா படம் வந்து அவர் ரஜினி சாருக்கு வந்து ஒரு படமாக அமையும். அவங்க பண்ண நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சார் வந்து பண்ணாங்கன்னா அவருடைய ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ராவாக வச்சு இந்த மாதிரி படமே இந்த மாதிரி தாங்கிற மாதிரிலாம் பண்ணால் தான் அந்த கிரை. இல்லை அதை தொடர்ந்து நிறைய பாம்பேயில் நம்ம டான்கள் பார்த்துருக்கோம் நிறைய. இவர் இவர் கமல் சார் நாயகன் படம் வந்து அதே மாதிரி தான், அதே கேரக்டர். எல்லா டானுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சார் ஒரு நியாயம் இருக்கும் சார் அவங்க வாழ்க்கை முறையில். நான் அதை இப்போ நிறைய இப்போ கூட பாம்பேயில் சோர் பஜார்னு ஒரு பஜார் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? சோர் பஜார் நைட்டு இல்லை ஏர்லி மார்னிங் காலையில் 4:30 தான் அந்த சோர் பஜார் ஓப்பன் ஆகும். 5:30 க்ளோஸ் ஆகும், 5:00 க்ளோஸ் ஆகிடும், ஆஃப் அன் அவர் தான். திருடர்களுடைய பஜார். நீங்கள் இப்போ போய்ட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்தே பிடிங்கி போய் அவன் மார்க்கெட்டில் வச்சு விற்றுட்டுருப்பான். அப்படி ஒரு பஜார் அது சோர் பஜார். அது அதே மாதிரி தான் தாராவி. தாராவிங்கிற இதை பற்றி சொல்லப்போனோம்னா சார் தமிழர்கள் தான் சார் அந்த இடத்த வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க சார் தாராவி. ஆனால் இப்போ அந்த தமிழர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-30 வருஷமாக வந்து அங்கே வாழ்ந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து தான் கஷ்டப்பட்ட கஷ்டத்தை வந்து குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதில் இன்ஜினியரிங்லேயும் அதுலேயும் இதுலேயும் சேர்த்து அவன் படித்து இன்ஜினியர் ஆகும்போது அவன் என்ன சொல்கிறான், அப்பா அம்மா நம்மளை வளர்த்து கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு ஆக்குறாங்க, அப்பா அம்மாவை நல்லா இதோட வைக்கணும்னு சொல்லி தாராவிலிருந்தே மைக்ரேட் ஆகி வேற ஒரு சிட்டி நவி மும்பை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பாண்ட்ரா இந்த மாதிரி நல்ல சிட்டி அட்மாஸ்பியருக்கு நல்ல ஃப்ளாட் எடுத்து அங்கே போயிடுறாங்க. அங்கே இவங்க போனோடனே இந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறது யாருன்னா யூபி பையாஸ் வர்றாங்க. யூபியில் இருக்கிற பிஹாரிஸ் யூபி பையாஸ் இவங்கெல்லாம் தான் மேக்ஸிமம் அந்த இடத்த வந்து இப்போ ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழர்கள் இன்னொரு 10 வருஷம் போனால் நம்ம தமிழ் ஆட்கள்லாம் மேக்ஸிமம் அங்கே வந்துருப்பாங்க. அன்னைக்கு வந்த தமிழர்கள்
இன்னைக்கு வந்து தங்களுடைய உழைப்பால் மிகப்பெரிய உன்னத நிலையில் இருக்காங்க சார். அது வந்து எனக்கு உண்மையாகவே பயங்கரமான சந்தோஷம் சார். நான் என் படத்தில் ஓப்பனிங்கே சொல்லி வைப்பேன், ஓப்பனிங் ஸ்டார்டிங்கே அதுதான், மும்பை தாராவியை குட்டி தமிழகமாக மாற்றிய தமிழ் முன்னோர்களுக்கு எனது வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன்னு ஃபஸ்ட்டே சொல்லி வைப்பேன். ஒன்று, காமராஜர் சார், காமராஜர் ஐயாவுடைய பேரில் வந்து நாலு அடுக்கு கட்டிடம் சார், பெரிய ஸ்கூலு, கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்டூடெண்ட் படிக்கிற 90 feet ரோட்லேயே இருக்குது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு வருஷம் அந்த படம் ஷூட் பண்ணும்போது கூட தெருவுக்கே பேர் வச்சாங்க, சிவந்தி ஆதித்தனார். ஓகே, அவர் பேரில் தமிழிசையும் தமிழிசை சௌந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சௌத சரத்குமார் இவங்கெல்லாம் வந்து தான் ஓப்பன் பண்ணாங்க. நான் அந்த லொக்கேஷனில் ஷூட்டிங் பண்ணாலும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மத்தியானத்துக்கு மேலே ஷூட்டிங்கே நிறுத்தி அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணோம். இந்த படம் வந்து அத்தனை அங்கே வாழக்கூடிய பசங்களுடைய கதை தான் கூடிய, இந்த டான் கதையெல்லாம் கிடையாது, டான் கதை கிடையாது, டான் கதை. அடுத்த படத்துக்கு தான் நான் சொன்னேன் விஷயங்கள், அதை நான் வந்து நீங்கள் அது தெளிவுபடுத்தினோம். இந்த படம் வந்து அந்த பசங்க வந்து இந்த கேபிள் டிவியில் இதில் வேலை செய்கிற பசங்களை பற்றி உள்ள கதை. இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன், மியூசிக்கை பற்றி நம்ம சன்னு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சூப்பர். இந்த படத்தில் அவர் வந்து சன்னு வந்து அபய் அவர் பேர், இப்போ இது லயோலா காலேஜில் இப்போ தேர்ட் இயர் முடிச்சிட்டார், இப்போ தான் முடித்தார். 12 இயர்ஸாக வந்து மியூசிக்கில் வந்து அவர் படிச்சுட்ருக்காரு. மவுண்ட் ரோட்டில் வந்து மியூசியோ மியூசிக்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம், பிரிட்டிஷ் காலம் 168 வருஷமாக அது அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதில் படித்து அவர் 5th grade வாங்கிட்டார். அவர் 5th grade வாங்கி நிறைய யார்டுகள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் லான்ச் பண்ணுறீங்க, லான்ச் பண்ணியிருக்கேன் என் சன்னுங்கிறக்காக பண்ணல, நல்லா இன்வால்மெண்ட்டாக திறமையாக நல்லா பண்ணுறாங்கிறதுக்காக. நீங்கள் இதில் கூட ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம், RRல ரொம்ப நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படம் எடுக்கிறதுக்காக இவ்வளோ ரிசர்ச், ஆமாம், இவ்வளோ இன்டெப்த்தாக போயிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப லைவ்லியான ஒரு படமாக எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நிறைய விஷயங்களை பகிர்ந்து. தேங்க்யூ. நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட் அபயான மாத்தியோசி வித் மாதேவன், அதாவது ராஜீவ் மேனன் அவர்கள் கூட நம்மளோட இன்டர்வியூ கீழே, மிஸ்டர் பிரபாகர், நீங்கள் இந்த இன்டர்வியூவில் நிறைய படங்களுடைய நீங்கள் டிஸ்கஸ் பண்ண படங்களுடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிவியூஸ்லாம் போட்டிருந்தீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, தொடர்ந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இல் டேக் லாட் ஆஃப் டைம். எந்தெந்த இன்டர்வியூலாம் எங்களால் ஆட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆட்களுக்காகவே, உங்களை மாதிரி நிறைய பேர் நோட் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா, அதுக்காகவே நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிவியூஸ், நிறைய நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்ற உறுதிமொழியோடு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். நன்றி. பெட்டர் வீடியோஸ் டு கம்.